எங்க மருமகளை காணோம்? பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு பார்த்தது. அவளையும் கூப்பிட்டு பூஜையில் உட்கார சொல்லுங்க. நீ எங்கிட்ட எதையோ மறைக்கிற, உண்மையை சொல்ல, எங்க போயிருக்கா? இல்ல பாட்டி, பக்கத்துல தான் போயிருக்கா. எங்கடா அவ? சக்தி சென்னைக்கு போயிருக்கா பாட்டி. அதை கொடுங்க. நிச்சயத்துக்கு சக்திக்கு நாங்க எடுத்து வச்சிருக்கிற மோதிரம் போன வாரமே ஆர்டர் பண்ணிட்டோம், இன்னைக்கு காலையில தான் கிடைச்சது. எங்க குடும்ப வழக்கப்படி செஞ்சது பாருங்க. நல்லா இருக்கு. இந்த கல்யாணமே எந்த வழக்கத்திலயும் இல்லாம தான் நடக்குது. என்ன சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல, எங்க வழக்கத்துல மோதிரம் மாத்துறதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நிச்சயத்துக்கு மோதிரம் மாத்திக்க மாட்டீங்களா? அதெல்லாம் மாத்தலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா, எங்க மருமக எங்க? அவகிட்ட காட்டிட்டோம்னா கொஞ்சம் திருப்தியா இருக்கும். என்னாச்சுமா, மருமக என்ன ரெடி ஆகலையா? ரெடி ஆயிட்டு இருக்கா, வந்துருவா. நாங்க தான் சக்தி அன்னைக்கே பார்த்துட்டோமே, அவ இயல்பாவே அழகுதான். பெருசா எல்லாம் அலங்காரம் பண்ண வேண்டாம், சும்மா கூட்டிட்டு வர சொல்லுங்க. துர்கா போய் கூட்டிட்டு வா. என்னடி, எதுவும் தெரியாத மாதிரி நாடகம் மாடுறியா? நீதான் அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்ச. திட்டம் போட்டு என் குடும்ப மானத்தைய வாங்கிட்டியடி. எங்கடி அவ? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் அவளை எங்க அனுப்பி வைக்கல. சித்து என்னடா சொல்றாங்க? சக்தி எங்க? சக்தி அவ ஃப்ரெண்ட் பிரியா கல்யாணத்துக்கு சென்னைக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு தான் போனா சித்தி, ஆனா இன்னும் வரல. போன் பண்ணாலும் போக மாட்டேங்குது சித்தி. என்ன, யார்கிட்டயும் சொல்லல? காலையிலே வந்துருவான்னு சொன்னா சித்தி, அதனாலதான். அவ வரமாட்டா வரமாட்டா வரமாட்டா. என்ன கேவலப்படுத்ததா ஓடி போயிருக்கா? தேவையில்லாம பழி போடாதீங்க. சக்தி ஏன் பொண்ணு, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு அவ மேல இருக்கிற வெறுப்புல நடக்காத விஷயத்தெல்லாம் நீங்க கற்பனை பண்ணாதீங்க. அவ திரும்பி வந்துருவா. எப்படி வருவா? எந்த நம்பிக்கையில நான் இருக்கிறது? உங்களுக்கு எப்பவுமே அவ மேல நம்பிக்கையும் இருந்தது இல்ல, பாசமும் இருந்தது இல்ல. எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்களா? எங்களுக்காக இல்லனாலும் சக்தி உங்களுக்காக கண்டிப்பா திரும்பி வருவா. அவ உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சாலும் நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவ கண்டிப்பா கழுத்தை நீட்டுவா. இங்கே நின்னுட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது.
இப்போதைக்கு மாப்பிளை விட்டு சமாளிக்கலாம். வாங்க. ஆஷா, இதுதான் சரியான சந்தர்ப்பம். தாலி கொடுக்கற சாக்கில் உன் தாலி மட்டும் சொல்லிடு. சொல்லிடுவேன், ஆனா இப்பவே மனசு படப்பட நடிச்சுக்குதே. அப்படியா? அப்ப ரொம்ப கஷ்டம். ஏண்டா இப்படி சொல்ற? அண்ணனை இதே கூட்டத்துல இருக்கிற வேற எவ்வளவு கொத்திட்டு போயிடுவாளுக. ஏண்டே பயமுறுத்துற? பின்ன இப்படியே பயந்தா எப்படி? தைரியமா தான் இருக்கேன், எப்படியாவது சொல்லிடுறேன். சரி வா போலாம். தாலி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரியா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இது உங்களுக்காக நானே வாங்கினது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என் மனசுக்கு நெருக்கமான வாசனை. ஆஷாக்கா, உங்களை பைரவ சித்தி கூப்பிடுறாங்க. ஆஷாக்கா, உங்களை பைரவ சித்தி கூப்பிடுறாங்க. சீக்கிரமா போங்க. அட, சீக்கிரமா போங்கக்கா. ஏய், வேற நேரமே கிடைக்கலையா? சூப்பர் சீனை கெடுத்துட்டியடா. இந்த ஊருக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர்ல எல்லாருமே உன் அன்பாலையும் உன் பேர்ல உள்ள சிவாவோட அன்பாலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷம் எனக்கும் கிடைக்கணும். நான் தேடி வந்த ஆள நீதான் எனக்கு அடையாளம் காட்டணும். நீ எங்கயோ இருக்க. காலையில இருந்து உன்னை தேடி தேடி கால் வலியே வந்துடுச்சு. ஏமா,
இங்க கருப்பா குட்டையா தடியா ஒரு பொம்பளை வந்தாலே பாத்தீங்களா? அப்படியா? உயரமா மானிரமா ஜிப்பா போட்டிருக்கிற ஒருத்தர நீங்க பாத்தீங்களா? நான் தேடுறவர எப்படி உங்களுக்கு தெரியாதோ அதே மாதிரி நீங்க தேடுறவங்களை எனக்கும் தெரியாது. போங்க, போய் தேடுங்க. என்னமா நீங்க மட்டும் வரீங்க? சக்தி எங்க? அது வந்து அவளுக்கு கொஞ்சம் தலைவலிங்க. தலைவலியா? நான் வேணா டாக்டர் வர சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவளால பூஜையில கலந்துக்க முடியாது. அவ தலை கூத்திருக்கா, அதனால பூஜையில கலந்துக்க முடியாது. இன்னைக்கு தேதிய குறிச்சு தட்டை மாத்திட்டு எல்லார் முன்னாடியும் சக்தியையும் சுரேஷையும் மோதிரம் மாத்த வச்சிடலாம் நினைச்சோம். நாமும் ஒன்று நினைக்கிறோம், அந்த ஆண்டும் ஒன்று நினைக்கிறாம்மா. கண்டிப்பாக இன்னொரு நல்ல நாளை முடிவு பண்ணிட்டு தட்டை மாற்றிக்கலாம். பரவாயில்லம்மா, எது எது எப்பப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும். நம்ம கையில் என்ன இருக்கு? எல்லாம் உணர்ந்த எம்பெருமானை கைலாசத்தில் விட்டிருக்கும் என் தலைவனை, என் இதயத்தின் ஓசை உனக்கு கேட்கவில்லையா? என் பிறப்பின் பொருள் நீ உணரவில்லையா? எல்லாம் உணர்ந்த என் பெருமானே. என்ன சார் சொன்னீங்க? ஐயோ, ஏத்தம் தரவும் உனக்கு சொல்றது. இன்னைக்கு உன்னை வச்சு டிராமா பண்றதுக்குள்ள என் மண்டையில் இருக்கிற முடியல கொட்டிரும் போல. இன்னைக்கு டிராமா நடந்த மாதிரிதாமா? ஏன் பார்வதிக்கு சரியா பேச வர மாட்டேங்குது? அவ பார்வதியே இல்லம்மா, பார்வதிக்கு பின்னாடி சாமரம் வீசுறவமா. பார்வதி வந்த வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுமா, அதான் இவ்வளவு பார்வதியா போட்டோம். இப்படி சொதப்புறா. நீங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க, பார்வதி கண்டிப்பா கிடைப்பாங்க. உங்க வாய் முகூர்த்தம் பளிக்குதான்னு பாப்போம். ஓகே, தேங்க் யூ, பை பை. பை கா. சிவா மனசுல சக்தி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
சிவா மனசுல சக்தி தொடர்கிறது. சிவன் பார்வதி கல்யாணத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப சொன்னா அண்ணன் கண்டிப்பா ஒத்துப்பாரு. வா, சரி நீ இதை சொல்றா. கல்யாண மாலை சிவானா மேலையும் கூட்டத்தில் இருந்த இன்னொரு பொண்ணு மேலையும் அவங்க ரெண்டு பேரும் கழுத்துலேயும் சேர்ந்தாப்புல விழுந்துருச்சு. ஊர்க்காரங்களாம் அந்த பொண்ணை தான் சிவானா கட்டிக்க போறதா சொல்றாங்க. சிவா மனசுல சக்தி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிவா மனசுல சக்தி தொடர்கிறது. நீயும் நானும் வேறு இல்லை, சிவனின் மனதில்
என் சிவா, எனக்காக அனுப்பின சக்தி இவதானா? சிவா தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ இவங்க தான் உங்களுக்கு நீங்க தேடிக்கிட்டு இருந்த பொண்ணுன்னு தோணுது. சிவபார்வதி கல்யாணமே நடந்து முடிஞ்ச மாதிரில இருக்கு. சாக்ஷாக் அந்த கடவுளே உங்களுக்கு அனுப்பின பொண்ணு இவதான். மாலை மட்டுமா விழுந்திருக்கு, குங்குமமும் சேர்ந்து இல்ல விழுந்திருக்கு. கண்டிப்பா இது கடவுளோட செயல்தான். மாங்கல்யமே குங்குமத்தால நனைஞ்சிருச்சே. கல்யாண மாலை சிவா அண்ணா மேலையும் கூட்டத்தில் இருந்த இன்னொரு பொண்ணு மேலையும் அவங்க ரெண்டு பேரும் கழுத்துலயும் சேர்ந்தாப்புல விழுந்துருச்சு. ஊர்க்காரங்களாம் அந்த பொண்ணை தான் சிவா அண்ணா கட்டிக்க போறதா சொல்றாங்க. உங்கள் ஸ்டார் விஜய்.